அஃபேர்ன்றது அழகா தெரியுது, அந்த ஆடியோல கிளியரா தெரியுது. நேத்து அந்த விட்ட ஆடியோலயும் கிளியரா இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்கன்னு. ஓகேங்களா? உங்க அந்த நிறைமாத நிலை வெப் சீரிஸ்ல ஒர்க் பண்ண ஏடில இருந்து டைரக்டர் வரைக்கும் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் தெரியும், எல்லாமே தெரியும், எல்லாமே ப்ரூஃப் இருக்கு, எல்லாரும் வச்சிருக்காங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நீங்க ரவி மிஸ்பீக் பண்ணிட்டான் அதனால நான் சீரியல் நடிக்க மாட்டேன்னு நீங்க போய் நின்னீங்களா? இல்ல அவங்க வீட்டுல அவங்க அம்மா போய் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணீங்க சொல்லட்டுமா என்ன நடந்துச்சுன்னு? நான் சொன்னா அப்புறம் வந்து சும்மா சொல்றானுங்க, அது ஒரு நாள் வரும், அது ஒண்ணா நீங்களே தான் எல்லாமே சொல்லிருக்கீங்க. மிஸ்பீக் பண்ணா நான் நடிக்க மாட்டேன்னு நீங்க போய் சொன்னீங்களா? டியூப்லைட் சேனல்லையும் ரவி அவங்க வீட்லயும் நீங்க அப்படி சொன்னீங்களா? அந்த ஆடியோ அவங்க மம்மி கிளியரா சொல்றாங்க, பர்த்டே அன்னைக்கு வந்தா 4 மணிக்கு இருந்தா பேசிட்டு இருந்தா அதுக்குள்ள எதுவும் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் பிரச்சனையாச்சு, என்னவா பாக்குறான்னு கேக்குறான். சோ அவ்வளவு விஷயம் கிளியரா இருக்கு. அந்த ஆடியோ வந்து இப்ப நான் முடிச்சதுக்கு அப்புறம், லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆடியோ நான் போடுறேன், மறக்காம நீங்க கேளுங்க, மறக்காம நீங்க கேட்கணும் அந்த ஆடியோ, எல்லாரும் கேட்கணும். நாம நைட் ஃபுல்லா ஒன்ற சொல்றது என்ன, இதுக்கு மேல சொல்லலாம்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் வைக்கிறேன், அவளுக்கு நான் இருந்தாதான் சோறு இறங்கும். நான் இருந்த இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நீ கான்பிடென்ட்டா இல்லன்னு கூட சொல்லி தொலை மாட்டேறியா? எனக்கு அதான் பிரச்சனையா இருக்குது. கான்பிடென்ட்டா இல்லன்னு கூட சொல்ல மாட்டேறியாடா? இல்லடா, நான் பண்ணலடா. இது அங்க போய் சொல்லி இருக்கணும், எங்க கிட்ட நான் சொல்றேன், இல்லாதவங்க நாங்க. அவ அண்ணி மேட்டர் பண்ணிட்டேன். ஆ மேட்டர் பண்ணிட்டேன். நீ ஒத்துக்கிற மாதிரி தான பேசிட்டு இருக்க அவளனா? நீ ஒத்து நீ ஒத்துக்கிற மாதிரி தான பேசிட்டு இருக்க. அண்ணிக்கு அவ என்ன சொன்னா எக்ஸாக்ட்? அண்ணிக்கு அவ எக்ஸாக்ட்டா என்ன சொன்னா? சொல்றேன், பர்த்டே அன்னைக்கு வீட்டுக்கு வந்தான், கேக் வெட்டினா. நான் சொன்ன 12 மணிக்கு கேக் வெட்டியாச்சு, 1 மணிக்கு வீட்டுக்கு கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான், எனக்கு தலைவலி, செம்ம தலைவலி, படுத்துட்டேன். 1 மணி ஆயிடுச்சு, கிளம்புப்பா கிளம்புப்பாண்டா, இவனும் கேட்க மாட்டேங்கிறா, இவன் என்ன முறைக்கிறா. சரி, எனக்கு தலைவலினா நான் தூங்கிட்டேன். இதுங்க ரெண்டு ஹாலில் உட்காந்து பேசிட்டு இருந்ததுங்க, அதான் எனக்கு தெரியும். 3:30 நான் முடிச்சு பாக்கேன், அப்பவும் பேசிட்டு தான் இருந்ததுங்க. ஏய், என்ன நீ கிளம்பலையா நீ அப்படின்னா, 4 மணிக்கு கிளம்புற ரவி அப்படின்னு. இல்ல இல்ல கிளம்பிடுறான் அப்படின்னு அவன் தான் கிளம்பி போயிட்டான் அவன். அதுக்கப்புறம் என்னாச்சு, நீ என்ன என்ன ஃப்ரெண்டா பாக்குறியா, லவரா பாக்குறியா, என்னவா தங்கச்சியா பாக்குறியான்னு கேக்குறா. அதுக்கு பதிலே இல்ல அவங்கிட்ட, தங்கச்சியான்னு கேட்டா இல்லன்னு சொல்லிட்டான். அப்ப லவரான்னு கேட்டா அதுக்கு பதிலே கிடையாது, எதுவுமே சொல்ல மாட்டேன். 1.5 நாளா இந்த கேள்வி கேட்டுருந்தான். அதுக்கப்புறம் ஆமா லவ் பண்றேன்னு சொன்னா, அதுக்கப்புறம் இல்லன்றான், இப்படியே மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருந்தான். அதுலதான் இவளுக்கு கோவம் வந்துச்சு. அப்ப நீ லவர்னு சொல்ல இல்லன்ற, அப்புறம் எதுல என்ன தொட்ட அப்படிங்கிறாவோ, அப்பதான் இந்த விஷயமே சொன்னானா தெரியாது. எதுவுமே சொல்லலையே. ஆனா நைட் அங்கெல்லாம் பேசிட்டு நைட் இங்க வந்து இவ கூட ஜாலியா கேக் வெட்டிட்டு அவ கொடுத்த கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு அந்த மாதிரி தப்பாலாம் பண்ணிட்டு போயிருக்கோம். அது பொறுச்சு தானே பாருங்க. அது அவன் கேவலமானவன் தெரியும் எனக்கு. என்னன்னா, அந்த அளவுக்கு இடம் கொடுத்தா எனக்கு அதான் வேணும். ஒருத்தனால அந்த நீ ஏமாந்துட்ட, உனக்கு ஆறுதலா நாங்க எல்லாரும் பேசிருக்கோம். இதுல என்னன்னா, எத்தனை நாள் தெரியுமா ஆண்டி, நானு அவினாஷ் நைட் ஃபுல்லா போன் பண்ணி என்னால அவனை மறக்க முடியல மறக்க முடியலன்னு எனக்கு சாட் வந்துட்டே இருக்கும். நீ அழாத அழாதன்னு சொல்லி நைட் ஃபுல்லா அண்ணா அண்ணான்னு சொல்லுவா. நானும் அண்ணா அண்ணன் பரவாயில்ல, நானும் உண்மையிலே அண்ணன் தான் சொல்லிட்டு இவ்வளவு நாள் நாங்க பண்ணா, இப்ப என்னன்னா அவன் கூட எங்க கிட்ட பேசுற டைம்ல அவங்கிட்டயும் பேசிருக்கா. இது என்ன ஆன்ட்டி, இதுக்கு
கேளுங்க, இந்த தாராளமா கேளுங்க, திட்டுங்க, அதான் நம்ம பண்ண முடியும். அது என்ன, அது நான் சொன்ன கூட இப்போ அவங்ககிட்ட ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ப்ரூஃப் ஆயிடும் இல்ல. இப்ப இது ப்ரூஃப் இருந்தாலும் இப்ப அனுப்புறான் அவங்களுக்கு. இவனும் தேவையா உனக்கு? இத கூட நான் சொன்னேன், நான் நீனா தேவையில்லாதெல்லாம் பிரச்சனை எல்லாம் மாட்டிட்டு இருக்காது, அதெல்லாம் பண்ணாத எதுவும் அப்படின்னு ஏற்க முன்னாடியே சொன்னேன். என்ன ஆண்டி, இந்த ஸ்கிரீன்ஷாட் வந்தப்ப நான் என்ன தெரியுமா நினைச்சேன், இது மாதிரி வந்து சரி ஓகே, இவன் ஒருவேளை எடிட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, எடிட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஏன்னா அந்த மாதிரிலாம் டேட் இருக்குமே அதுல. ஆண்டி இவங்க சொல்றதுக்கு அவங்க இது இருக்கு பாருங்க, எத்தனை என்னைக்கு இவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த மாதிரி? நான் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்ல 12th 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 2nd தேதி 3rd தேதி வரைக்கும் சாட் போயிருக்கு ரவி கூட. அக்டோபர் 2-3 அது வரைக்குமே சாட் போயிருக்கு. அது வரைக்கும் போயிருக்கு. ஓகே, என்னன்னு போயிருக்கு. என்னன்னு போயிருக்குன்னா உனக்கு என்னால உன்னை மறக்க முடியாது இப்படி பண்ற அப்படின்னு ஆண்டி போயிருக்கு. எல்லாமே லவ் சாட் தான் போயிருக்கு. எனக்கு தெரியாது.